எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 9ஆம் திகதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்களுக்கு ஜனாதிபதியிடமிருந்து ஒரு நற்செய்தி. வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாடுகளில் தங்கியிருந்த இலங்கையர்கள் திரும்ப நாட்டுக்கு அழைத்து வரப்படுவர். இவர்கள் உள்நாட்டில் சுயதொழில் ஈடுபடுத்துவதற்கான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வைரஸை கட்டுப்படுத்த உலக நாடுகள் முன்னெடுத்து வரும் திட்டங்கள் பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் குறித்து வெளியான செய்தி. சலுகைகள் வழங்க யோசனை. குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக விகிதாசார அடிப்படையில் சலுகை வழங்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனைய தரப்பினர் தொடர்பிலும் பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டதாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். வைரஸின் 2வது அலியை தடுக்கும் பொறுப்பு பொதுமக்களுக்கு இருக்கின்றது. கரிஜே சூர்யா. வெலிக்கடை சிறைச்சாலையில் கைதி ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் தமது அனைத்து விதமான செயற்பாடுகளையும் உயர் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தியிருக்கும் முன்னாள் சபாநாயகர் கரிஜே சூர்யா வைரஸின் பரவலின் 2வது அலையை ஏற்படுத்துவதை தடுக்கும் பொறுப்பு பொதுமக்களுக்கு இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அகில இலங்கை ஜமத்துல் உலமா சபையினால் வைரஸின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஆலிம்களுக்கு பள்ளி வாசலில் கடமை ஆற்றுகின்றவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் 56 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 450 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அனில் ஜீசிங்க தெரிவித்திருக்கின்றார். வந்தவர்கள் அனைவரும் வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுங்கப் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை இராணுவம் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. நாட்டில் தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஸ்திரமின்மையினால் நாட்டில் விலை அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் திரு தங்க நகை உரிமையாளர் அறிவித்துள்ளார். அதற்கமைய 24 கரட் தங்கத்தின் இன்றைய விலை 1,00,000 ரூபா, 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 88,000 ரூபாவாக காணப்படுகின்றது. செய்கூலி மற்றும் சீதாரத்துடன் 22 கரட் தங்க நகையொன்றின் விலை 97,000 ரூபாவாக காணப்படுகின்றது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ரிசார்ட் பதுதின் சிஐடியில் ஆஜராகியிருக்கின்றார். அமெரிக்காவின் மிலேனியம் ஒப்பந்தத்தின் மீளாவிக் குழுவின் அறிக்கைகளை படித்து கருத்துக்களை தெரிவிக்க அமைச்சரவைக்கு மேலும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கினார் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச. மார்ச் மற்றும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான மின் கட்டணங்கள் 25 வீத கட்டண சலுகை குறித்து கட்டணத்தை செலுத்துவதற்கு 3 மாத சலுகை காலம் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானம் கிடைத்திருக்கின்றது. அதிகாரத்தை தாருங்கள், மல்யுத்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுகின்றேன். ஜீவன் தொண்டமான். எனக்கு ஒருமுறை வாய்ப்பு தந்து பாருங்கள், 5 வருடங்களுக்குள் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுவேன் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். எவ்வித நிபந்தனைகளையும் இன்றியே 1,000 ரூபாய் அவசியம் என்று அப்பா வலியுறுத்தியிருக்கின்றார். எனவே நிபந்தனைகளுடன் 1,000 ரூபாயை ஏற்பதற்கு நாம் தயாரில்லை என்று சில துறைமார் ஆட்டம் போடுகின்றனர் என்றும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்துக்கு 25 வீத சலுகை வழங்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கின்றது. தொல்பொருள் ஆய்வுக் குழுவினரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம். தமிழர் உணர்வாளர் அமைப்பின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 11ஆம் திகதி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதுகுறித்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள தமிழ் உணர்வாளர் அமைப்பு, ஜனாதிபதி நியமித்துள்ள தொல்பொருள் ஆய்வுக் குழுவில் தமிழர்களோ முஸ்லீம்களோ உள்வாங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு தேசிய குழுவில் தேசிய இனங்கள் இல்லாதிருப்பது பாரிய குறைபாடு என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. வடக்கில் அண்மை காலமாக போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தகவல். வடக்கில் கடந்த 7 மாதங்களில் 2,327 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வடக்கு கடற்படை கட்டளை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். மத குருமார் அடிப்படைவாதிகளை கொண்டு அரசியலமைப்பு தயாரித்து நாடுகளின் கதியை மறக்கக்கூடாது. மங்கள எச்சரிக்கை.
மதகுருமார்கள் அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகளை இணைத்து அரசியலமைப்பினை தயாரித்த நாடுகளுக்கு நேர்ந்த கதியை மறந்துவிட்டு செயற்படக்கூடாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்து தனது டுவிட்டர் பதிவில் இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மாமாங்கேஸ்வரர் உற்சவத்தில் ஒரே நேரத்தில் பங்கேற்க 50 பேருக்கு அனுமதி. மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் கோவில் வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் சனிக்கிழமை கொடி ஏற்றத்துடன் ஆரம்பமாகி 20ஆம் தேதி ஆடி அமாவாசை தீர்த்தத்துடன் நிறைவுற இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வைரஸ் தாக்கம் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள நிலையிலும் சுகாதார திணைக்களத்தின் ஆலோசனைக்கு இணங்க கோவிலுக்குள் ஒரு தடவையில் 50 பக்தர்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள். தேர்தல் விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் சட்ட விதிகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. A35 வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 18 மாடுகள் உயிரிழப்பு. கிளிநொச்சி பரந்தன் A35 வீதியின் வெலிக்கண்டல் சந்தை பகுதியில் வாகனத்தில் மோதுண்டு 18 மாடுகள் உயிரிழந்திருக்கின்றன. பிசுமடு பகுதியிலிருந்து 35 வீதியினூடாக வேகமாக வந்த டிப்பர் வாகனம் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மாடுகளை மோதி தள்ளிவிட்டு குறித்த டிப்பர் வாகனம் அந்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக இதை அவதானித்தவர்கள் கூறுகின்றனர். மோசடியில் ஈடுபட்ட இந்திய பிரஜை கைது. இந்திய பிரஜியொருவர் பம்பலப்பட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக தெரிவித்து 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கு தடை. அரசியல் பிரமுகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தினை வலியுறுத்தியிருக்கின்றார். நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் முருகன் ஆலயம் மீதான தாக்குதல் 25வது ஆண்டு நினைவுகூறல் என்று. யாழ்ப்பாணம் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மற்றும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயம் மீதான விமான தாக்குதலில் 25வது ஆண்டு நினைவு நாள் என்றாகும். 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி அன்று நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது இலங்கை விமானப்படையினரின் 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை வீசியதில் 147 பேர் மரணமடைந்தனர் என்பதும் நினைவூட்டத்தக்கதும். புதிய மாற்று அரசியல் தலைமைக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் சிவசக்தி ஆனந்தன் கோரிக்கை. மக்களின் மேம்பாட்டுக்காக குரலாக ஒலிப்போம் வேட்பாளர் நடராஜா. நிலையான அரசியல் பொருளாதார சமூக அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பதற்கான மக்களின் குரலாக ஒலிப்போம் என்று அந்த தேசிய முற்போக்கு கழகத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினருமான சுயேட்சை குழு 5இன் தலைமை வேட்பாளருமான நடராஜா அறிவித்துள்ளார். பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு நாட்டையும் தேசத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் மகிந்த. பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் நாட்டையும் தேசத்தையும் கட்டியெழுப்ப வேண்டுமென்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சங்கப்பூட்டி விபத்தில் 3 பேர் படுகாயம். 1 கிழமைக்கில் நடந்த 3வது விபத்தும் இதுவாகும். கிளிநொச்சியிலிருந்து மணல் ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் சென்ற டிப்பர் வாகனம் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. நல்லூர் கோயில் சிங்கள இளவரசர் கட்டியது என்கின்றார் முதானந்த தேரர். ஆதாரம் இருக்கின்றதாம். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நல்லூர் கந்தசாமி கோயில் சிங்கள இளவரசரான சபுமல் குமார் என்பவரால் கட்டப்பட்டதாக தொல்பொருள் மரபுரிமை பாதுகாக்கும் ஜனாதிபதி சேலனியின் உறுப்பினர் முதானந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். திருக்கோணேஸ்வரம் இந்து பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டு முதானந்த தேரருக்கு அங்கஜன் கண்டனம். திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரர் ஆலயம் பற்றிய எல்லாவல மைதானந்த தேரரின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தை விமர்சிக்க ராஜபக்ச தரப்பினர்களுக்கு தகுதியில்லை என்று அசாசாலி குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த தந்தை அடிக்கடி கனவில் வந்து வீட்டுக்கு பின்னால் புதையல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தந்தை சொன்ன தகவலுக்கு அமைய இருவரின் உதவியுடன் புதையல் தோண்டும் நடவடிக்கை ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் வெயாங்கொட பகுதியில் புதையல் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்போம்.